குடும்ப மகிழ்ச்சி இந்த குடும்ப மகிழ்ச்சி இதுக்கு என்ன தேவைன்னா மனோரஞ்சிதம்னு ஒரு புஷ்பம் இருக்குது விளக்குக்கு பயன்படுத்தும் போது எப்படி பண்ணணும் அப்படின்னா பஞ்சித்திரியை தான் நீங்கள் பயன்படுத்தணும் அந்த பஞ்சித்திரி போட்டு விளக்கு ஏற்றிட்டீங்க அப்படின்னா அந்த விளக்கு அணைஞ்ச உடனே அந்த திரியை எடுத்து போட்டுட்டு மாற்றுத்திரி ஒன்று போடணும் அடுத்த வாட்டி போது பழைய திரீ பண்ணக்கூடாது எடுத்து போட்டு இந்த மனோரஞ்சிதத்தில் செய்யக்கூடிய எண்ணெயை தயலத்தை படுக்கை அறையில் கூட நம்ம வந்து ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கலாம் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த மகிழ்ச்சியிலேயே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரையணும் கடன்களெல்லாம் விலகணும் துன்பங்களெல்லாம் போகணும் இதெல்லாம் போனால் தான் நமக்கு மகிழ்ச்சியே கிடைக்கும் இதெல்லாம் இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த மகிழ்ச்சிக்கே நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கமான ஒரு விஷயத்தை பார்ப்போம் புண்ணியம் அப்படிங்கிறது நாம் பெருசாக ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணினா தான் புண்ணியம் கிடையாது எதை பண்ணினாலும் புண்ணியத்தில் உண்டு ஒரு சின்ன விஷயம் உங்கள் கிட்ட ஒருத்தர் உதவி கேட்குறாங்க வந்து எனக்கு இந்த உதவியை பண்ணி கொடுங்கன்ட்டு நம்மளால் முடியல அந்த உதவியை பண்ண முடியல அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் எங்களால் முடியலன்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறோம் இல்லையா அனுப்பின உடனே சுவாமிகிட்டே போயிட்டு என்ன பண்ணுவேங்க இன்னார் வந்து இந்த உதவி எங்கிட்ட கேட்டாங்க என்னால் செய்ய முடியல அவங்களுக்கு எப்படியாவது இந்த உதவி கிடைச்சிடணும் அப்படின்னு வேண்டுங்க அதாவது அவங்க உங்ககிட்ட கேட்ட உதவிக்கு உதவி பண்ண முடியலனாலும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்கன்னாலுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த உதவி கிடச்சிடும் அந்த உதவிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்தாலுமே இதுவும் ஒரு வகையான புண்ணியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம் குடும்ப மகிழ்ச்சி இந்த குடும்ப மகிழ்ச்சி இதுக்கு என்ன தேவைன்னா மனோரஞ்சிதம்னு ஒரு புஷ்பம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் சொல்லி வச்சு வாங்கலாம் மனோரஞ்சித புஷ்பம்னு பேர் அதுக்கு பேர் பூ ரொம்ப நல்ல பூ அது அதாவது ஒரு ரம்மியமான ஒரு ஒரு வாசனையை கொடுக்கக்கூடியதில் அது நிறைய பூக்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு பூவும் ஒரு ஒரு விதம்னா இது ரம்யமான ஒரு மனோநிலையை கொடுக்கும் அந்த மனோரஞ்சிதம் பூ நமக்கு வேணும் மனோரஞ்சித பூவை வாங்கி நமக்கு தேவைக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் அளவுக்கு தயார் பண்ணிங்க இதுக்கு அடுத்ததாக என்ன தேவை மனோரஞ்சித பூ வேணும் இந்த பூ தேவைக்கு வாங்கிட்டு அடுத்தது நல்ல நெய் வேணும் சுத்தமான நெய் சாதாரண நெய் வாங்காதீங்க நல்ல நெய்யாக இருக்கணும் கடையில் போய்ட்டு பிராண்டு கம்பெனி தான் வாங்குங்க அந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நெய்யில் ஒரு நல்ல நெய்யாக இருக்கும் அந்த நெய் நமக்கு வந்து ஒரு நூறு எம்எல் வேணும் அடுத்தது சந்தனாதி தைலம்னு ஒன்று இருக்குது இந்த சந்தனாதி தைலம் ஒரு நூறு வேணும் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துக்குங்க தேவைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பூவை வந்து அந்த மனோரஞ்சித பூவை அதில் ஊற விடுங்க ஆனால் அந்த ஊற ஊற அளவுக்கு நிறைய இருக்கணும் அந்த எண்ணெய் வந்து நிறைய இருக்கணும் தேவைக்கு இருக்கணும் ஊறினதுக்கப்புறம் அதுக்கு மேலே பச்சை கற்புரத்தை கொஞ்சம் பொடிச்சு பண்ணி போட்டுவிடுங்க பச்சை கற்புரத்தை அது உள்ளே போட்டுடணும் ஒரு ஒரு பத்து ஏலக்காவை நல்லா மிக்சியில் அடித்து நல்லா தூளாகணும் அடித்து அதையும் போட்டு நல்லா கலக்கி வச்சுடுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் எப்படி நான் வியாபாரம் பெருக்கிறதுக்கு இதே மாதிரி ஒன்று சொல்லியிருக்கேன் ஷெண்பக பூ பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா அதே மாதிரி தான் இது இந்த மனோரஞ்சிதம் வச்சு நீங்கள் தனியாக அதை இந்த எதில் வைக்கணுன்னா பித்தளை பாத்திரத்தில் அல்லது கண்ணாடி ஜாரில் இல்லை பீங்கான் பாட்டில் பீங்கான் ஜாரில் இதில் தான் இதை வைக்கணும் அந்த எண்ணெயை வச்சு ஊற வைக்கணும் நல்லா ஊறுன உடனே இதை எடுத்து என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் வடிகட்டி அதை விளக்குக்கு பயன்படுத்துங்க விளக்குக்கு பயன்படுத்தும் போது எப்படி பண்ணணும் அப்படின்னா பஞ்சித்திரியை தான் நீங்கள் பயன்படுத்தணும் அந்த பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றிட்டீங்க அப்படின்னா அந்த விளக்கு அணைஞ்ச உடனே அந்த திரியை எடுத்து போட்டுட்டு திரி ஒன்று போடணும் அடுத்த வாட்டி போது பழைய திரி பண்ணக்கூடாது எடுத்து போட்டுடணும் இதை தொடர்ந்து வீட்டில் பண்ணிக்கிட்டு வாங்க இதை எங்கே பண்ணாலும் இன்னும் சிறப்புன்னா சுவாமி ரூமில் ஏற்றுறது ஒரு பக்கம் ஏற்றிடுங்க இதே எண்ணெயே நம்ம ஹாலில் வீட்டுடைய ஹாலில் எங்கேயாவது விளக்கேத்துவோம் பார்த்தீங்களா இல்லை வீட்டுக்கு வெளியில் சில பேர் விளக்கு ஏற்றுவாங்க அந்த மாதிரி இடத்துல வெளியில் வச்சும் விளக்கேற்றலாம் ஹால்லேயும் விளக்கேற்றலாம் நம்மளாம் ஒன்றா கூடி இருக்கக்கூடிய இடத்துல விளக்கேற்றலாம் பேசுறதுக்கு பேசுகிறதுக்கு இதையே படுக்கை அறையிலேயும் விளக்கேற்றலாம் இந்த இந்த மனோரஞ்சிதத்தில் செய்யக்கூடிய எண்ணெயை தயலத்தை படுக்கை அறையில் கூட நம்ம வந்து ஒரு விளக்கேற்றி வச்சுக்கலாம் அது என்ன மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது தான் அது மன மகிழ்ச்சி அள்ளி தரும் பொதுவாகவே அந்த புஷ்பம் வந்து மனசை கவரக்கூடிய ஒரு விஷயம்தான் அது அந்த மன மகிழ்ச்சி நமக்கு எங்கெல்லாம் வேணும் சுவாமி ரூமில் இருக்கணும் ஹாலில் இருக்கணும் வீட்டுக்கு வெளியிலேயும் வைக்கலாம் படுக்கை அறையிலையும் ஏற்றலாம் இது குழந்தைங்க படுக்கை அறையெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம படுக்கறையிலையும் வச்சுக்கலாம் எங்கேனாலும் சரி அதுலேயும் வச்சு விளக்கு ஏற்றலாம் ஒவ்வொரு தடவைக்கும் திரி மாத்தணும் திரியாக மட்டும்தான் இருக்கணும் அந்த விளக்கு எதுவாக இருக்கணுன்னா அகல் விளக்காய் இருப்பது சிறப்பு எங்கே நம்ம படுக்கறையில் ஏற்றுறோம் அப்படின்னா அகல் விளக்கா இருக்கிறது சிறப்பு ஹாலில் ஏற்றுறோம்னாலும் உங்களுக்கு அகல் விளக்கோ பித்தளை விளக்கோ இருக்கலாம் ஆனால் படுக்கறையில் மட்டும் மண் அகல் விளக்கில் வச்சுக்கோங்க ஏற்றிட்டு கீழே ஒரு கிண்ணம் ஏதாவது இந்த எண்ணெய் வந்து உறிஞ்சி லீக் ஆகி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நீங்கள் கீழே வச்சுட்டு இதை பண்ணலாம் இதெல்லாம் முடிஞ்சு இப்போ நமக்கு எல்லாம் முடிஞ்சு எண்ணெயெல்லாம் காலியாகி போச்சுன்னா அடுத்த எண்ணெய் செய்கிறதுக்கு திரும்பியும் வேறு பூ வாங்கிக்கோங்க இந்த பழைய பூ இருக்குது பாருங்கள் இது எண்ணெயில் ஊறி நிறைய அந்த ஊர் ந ஊரி அப்படியே இருக்கும் சக்க மாதிரி இருக்கும் அந்த அந்த பூவை என்ன பண்ணுங்கள் கடைசியில் எல்லாம் முடித்து அதை பிழிஞ்சி அந்த அந்த பூவை வரைக்கும் எடுத்து என்ன பண்ணுங்கள் கட்டி வீட்டுக்கு வாசலில் அதாவது எண்ணெய் சொட்டாமல் இருக்கணும் இருந்து நல்லா முடி போட்டு வீட்டு வாசலை கட்டி தொங்க விட்டுவிடுங்க இல்லை சாமி ரூம்லையும் கட்டி தொங்க விட்டடலாம் எங்கனாலும் சரி அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்தோடனே அதை எடுத்து நீங்கள் ஏற்றும் போய் தண்ணியில் எங்கேயாவது போட்டுடலாம் இல்லை கால் மாரி படாத இடத்துல போடுங்க இந்த எண்ணெயை பயன்படுத்துறது வீட்டில் பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம் ஹாலில் பயன்படுத்துறது முக்கியம் நமக்கு ரொம்ப ஒரு ஒரு மன மனக்குழப்பம் இருக்குது வீட்டில் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கிறோம் இல்லை பசங்களுக்குள்ளே ஒரு டிஸ்டர்பாக இருக்குன்னா அதை வந்து இதை ஏற்றலாம் மனக்குழப்பங்களெல்லாம் தெளிய வைக்கக்கூடியது இந்த மனோரஞ்சித பூ இது இதை இதை வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம செய்ய முடியும் தாந்திரிக பரிகாரம் நிறைய செய்யலாம் இருந்தாலும் இப்போதைக்கு இதை செய்து வீட்டில் ஒரு மகிழ்ச்சியை உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்தது தான் அந்த மனோரஞ்சித தயலம் இதை ஏற்றி வாழ்வில் நலம் பெற்று வளம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் தொடர்புக்கு காமக்கியா ருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னி ருத்ர குருஜி அவர்கள் தேவி உபாசகர் ஸ்ரீ காமக்கியா தேவி ஆலயம் வலதுகால் சாய்பாபா அபயகுரு ஸ்தல வளாகம் அம்மன் நகர் காயார் மெயின் ரோட் கொளத்தூர் கிராமம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில் செல் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து மூன்று ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று ஆறு ஆறு ஆறு